ஹாய் மக்களே, நான் உங்கள் நந்தூசூரியன் பேசுகிறேன். நாங்கள் வந்து இப்போது மெரினா பீச் போகிறோம். மெரினா பீச் ஒரு விளாக். வாங்க போயிடலாமா? இதான் வந்து எங்கள் ஏரியா. எங்கள் ஏரியா எல்லாருக்குமே தெரியும். சும்மா சும்மா நடா இதையே சுற்றி காட்டுறேன்னு கேட்க வேணாம். ஓகேவா? எல்லோரும் எங்கள் ஏரியா ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இருந்ததோடு இப்போது ரொம்பவே கன்ட்ராவியாக தான் இருக்கும். ஃபுல்லாக டஸ்ட்டு, ஏகப்பட்ட டஸ்ட்டு. இந்த பில்டிங்லாம் ஃபுல்லாக கட்டுறதுனால எங்கே பார்த்தாலும் ஓவர் டஸ்ட்டாகவே இருக்குது. நாங்களே போயிட்டு வரணுனாக்கா எங்களாலேயே முடியல. புது ஆளுங்கள்லாம் வந்து ஏரியாவை பார்த்தாங்கனாக்கா ரொம்ப நொந்துருவாங்க. அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்கோம் எங்கள் ஏரியாவை. இந்த பில்டிங்லாம் வந்து கட்டுறாங்க கட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 50 வருஷத்துக்கு கட்டுவாங்க போல். பில்டிங் கட்டுறதுனாலே எங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கோம் நாங்களாம். இங்கேருந்து பார்த்திங்கனாக்கா காய்கறி கடை எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஏரியாவில் பார்த்திங்கனாக்கா எங்கள் ஏரியாவில் வந்து உங்களுக்கு லோவஸ்ட்டு ப்ரைஸில் என்னென்ன வேணுமோ நீங்கள் எல்லாத்தையுமே எங்கள் ஏரியாவில் வந்து வாங்கிக்கலாம். காய்கறி ஆகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், எது ஒன்றுமே சரி. இந்த பிரிட்ஜை வந்து பார்த்திங்கனாக்கா பல வருடங்களாக கட்டிகிட்ருக்காங்க. இப்போ ஓரளவு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஒரு வழி மட்டும். ஸோ வண்டிலாம் போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த காய்கறி கடை, பூண்டு கடை எல்லாமே லோவஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கும். வந்து பாருங்கள், செகண்ட் ஹேண்ட் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஷோரூமில் ஒரு ரேட்டு போட்டு விற்பாங்க. எங்கள் ஏரியாலாம் கம்மி தான். மேட்டுக்குப்பம் தாண்டிட்டோம். அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு ஒரு வழியாக ஓயம்மாரில் வண்டியை விட்டதுனால சொல்லணும் வந்துட்டோம். பாடா, ஒரு வழியாக பீச்சுக்கு வந்தாச்சு. இதான் வந்து மெரினா பீச்சு, பார்த்துக்குங்க. டேய், இதை காட்டுறதுக்கடா எங்களுக்கு வீடியோ போட்டு அனுப்புற அப்படின்னு கேட்கலாம். பட்டு இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னாக்கா, என்னோடய ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க. குட்டி பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் கிராமத்து சைடு இருக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து பீச்சு பக்கம் போனீங்கனாக்கா எங்களுக்கு காட்டுங்கண்ணா, பீச்செலாம் காட்டுங்கண்ணா, நாங்கள் பீச்செலாம் பார்த்தது இல்லைண்ணா அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் கமெண்ட்லாம் பண்ணுறாங்க. மெயினாக வந்து நான் அவங்களுக்காகவே இந்த வீடியோலாம் எடுத்தேன், பீச்சை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து வீடியோக்குள்ளே வரலை. நான் அங்கே கொஞ்சம் சுற்றி பார்க்க வேண்டிய, எனக்கே நானே போய் ரொம்ப நாள் ஆச்சதுனால நிறைய நான் சுற்றி பார்க்கறது இது இப்படியே பிஸியாகவே இருந்துட்டேன். மெட்ரோ வேறு கட்டுறாங்க இந்த இடத்துல மெரினாவில். ஸோ வரவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துவாங்க. சண்டேஸ்லாம் வந்தீங்கனாக்கா பயங்கரமாக லாக் ஆகிடுவீங்க. நான் வந்து இந்த வீக் டேஸில் போகிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மதியான டைமில் போயிட்டு வந்துடுவேன், அப்போலாம் காலியாக இருக்கும். சண்டேலாம் வந்தீங்கனாக்கா ஹெவி டிராஃபிக்கில் மாட்டிப்பீங்க. ஸோ கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிக்கங்க. லைட் ஹவுஸ் இதுதான் வந்து சென்னை சிட்டியோட அடையாளம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். யாருக்கும் தெரியாததுலாம் நான் ஒன்றும் காட்டலை. ஸோ இருந்தாலும் என்னை ஃபாலோ பண்ணுற குட்டி பசங்களுக்காக இந்த வீடியோ, இந்த லைட் ஹவுஸ் எல்லாத்தையும் பார்த்துங்க. ஒரு வழியாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வரப்போகிறோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோவோட எண்டுக்கு வந்துடுவோம். இங்கே வந்தீங்கனாக்கா இங்கே இருக்கிற கடை, இந்த ஐஸ்கிரீம் கடை இதெல்லாம் வந்து லோவஸ்ட்டு ப்ரைஸில் யார் யாரெல்லாம் காசு வச்சுருக்கீங்களோ இங்கே போயிட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஓகேவா? ஓகே, ஒரு வழியாக வீடியோ முடிந்து விட்டது. அனைவருக்கும் பாய், லவ் யூ ஆல், தேங்க்யூ ஆல், பாய் 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 பாய்.